எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் கேனடாவில் இருக்கிற காஸ்கோ கடையை தான் வளைச்சி வளைச்சி வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. ஹோப் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக காஸ்கோ கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும். என்ன சொல்ல, இப்போ நம்ம பெரிய ஃபேமிலிலாம் இருக்கோம்னா இங்கே வந்து வாங்குறது, அதுக்கப்புறம் பிஸ்னஸ்லாம் ரன் பண்ணுறோன்னா இங்கே வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறது வந்து கொஞ்சம் நமக்கு ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்குங்க. ஸோ இந்த கடையை தான் இப்போ நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். உள்ளக்க நுழைஞ்ச உடனேயே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அப்ளையன்சஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருந்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசருங்க. கேனடாவில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரோசன் ஃபுட்டு தான் மோஸ்ட்லி கெனேடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது மீட்டாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃப்ரீசர் மோஸ்ட்லி நிறையா பேர் வீட்டில் இருக்கும். இதில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $600 போட்டிருந்தது. ஆக்சுவலாக இது வந்து இந்த பீஸ்க்கு இது நல்ல ப்ரைஸ் ஆக்சுவலாக. அடுத்து பக்கத்துலேயே வந்து ஸ்டவ்வெல்லாம் இருந்தது. எனக்கு எப்போவுமே இந்த ஸ்டவ்வெல்லாம் சுற்றி பார்க்க ரொம்பவே பிடிக்கும். காஸ்கோ கடையில் பார்த்தீங்கன்னா மற்ற கடைகளில் இருக்கிறத விட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வீட்டுக்கே டெலிவரி கூட பண்ணிடுவாங்க. நம்ம ஜஸ்ட்டு இது பார்த்துட்டு இதுதான் செலக்ட் பண்ணிட்டோன்னா வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டவ் பார்த்தீங்கன்னா 6 பர்னர் இருக்குது. சூப்பராக இருந்தது இந்த ஸ்டவ். அதே மாதிரி கீழேயும் கன்வென்ஷனல் அவனும் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து சைடில் எங்கேயோ இருந்தது, $2500 ஆர் சம்திங், $2599 போட்டிருந்தது. ப்ளஸ் 13% டேக்ஸ் போடுவாங்க. அடுத்து பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டவ் இருந்தது. இந்த ஸ்டவ் வந்து கேஸ் பர்னர் கிடையாது, அந்த இண்டக்ஷன் மாதிரி இருக்கிறது. 5 பர்னர் ப்ளஸ் அந்த அவனோட ஒரு பர்னர், மொத்தம் 6 இது இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ மேலே இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊரில் இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கு மேலே மைக்ரோவேவ் இருந்தது. லெஃப்டில் சைடில் அப்படியே வந்தோன்னா நிறையா ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் இருந்தது. பார்க்குறதுக்கு பீரோ மாதிரி, டபுள் டோர், ட்ரிபிள் டோர் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஹரிதாக்கு இதெல்லாம் பார்க்குறதுனா ரொம்பவே பிடிக்கும் அவளுக்கு. நான் எப்படி இந்த பாத்திரம் சைடில் போயிட்டு பார்த்துட்டே இருப்பனோ அந்த மாதிரி அவள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருப்பாள். இது வந்து ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான ட்ரே மாதிரி இருந்தது. ஸ்கூப் பண்ணுறதுக்கும் உள்ளக்கவே இது இருந்தது. இதோட விலையும் பார்த்தீங்கன்னா $2500 சம்திங் போட்டிருந்தது. ஸோ ப்ரைஸ் எல்லாம் வந்து நான் லாஸ்ட்டில் அப்படியே ஷேர் பண்ணுறேன். இந்த கடையில் நாங்கள் பார்த்த அப்ளையன்சஸ்லே பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் எய்டு அவன் தான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. $5094 ஒன்லி அப்படின்னு போட்டிருந்தது. கிச்சன் எய்ட் பிராண்ட் வந்து ரொம்ப நல்ல பிராண்ட்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த ரெண்டு அவனும் சேர்த்து ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கிற மாதிரி, இங்கே இருக்கிற கெனேடியன்ஸ் கிச்சன்லலாம் அவங்க வந்து ஸ்டவ் டாப் விட அவன் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வீட்டிலலாம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டவ்வெல்லாம் இருந்தது. அதை தாண்டி அப்படியே வந்தோன்னா ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், செல்ஃபோனு, ஹெட்ஃபோனு, ஏர்பாடு, மேக்புக்கு இதெல்லாம் இருந்தது. கேலக்ஸி இயர்பட்ஸ் வந்து $94. ஆக்சுவலாக இது நல்ல ப்ரைஸ் தான். இதுவும் இருந்தது. இப்போ இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக சேலில் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயம் சேலில் வரும். ஸோ யாருக்கு என்ன வேணுமோ அப்போ அந்த சேலில் இருக்கிறத மெயினாக வாங்கிட்டு போவாங்க. இதை தாண்டி வந்துட்டாலே ஃபுல்லாக நமக்கு அந்த நட்ஸு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இந்த செக்ஷன் தான் ஃபுல்லாக இருந்தது. இந்த காஸ்கோவில் பார்த்தீங்கன்னா நட்ஸுமே, ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும். பட் பல்காக தான் கிடைக்கும். நமக்கு 1/2 கிலோ, 1/2 கிலோலாம் கிடைக்காது. 1 கிலோ, 1.5 கிலோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் வாங்கி வச்சோன்னா கெட்டு போகாது. அதுவும் இந்த ஊர் வெதருக்கு கெட்டே போகாது. 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா தான் இருக்கும். நம்ம ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா பிஸ்தாவும் இருந்தது, அந்த ஷெல்லோடையும் இருந்தது, ஷெல் இல்லாமலும் இருந்தது. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் இருந்தது. ஆக்சுவலாக இந்த டஃபல் பேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ப்ரைஸ், $29 தான் இதோட ப்ரைஸு. நல்ல குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுவுமே சேல் ப்ரைஸ் தான் போட்டிருந்தாங்க. அப்படியே தாண்டி வந்தோன்னா நிறையா அயன் பாக்ஸு அதெல்லாம் இருந்தது. அயன் பாக்ஸ் கூட இது நல்ல ப்ரைஸ் தான், $39.99. மொத்தமே $40 கிட்ட வச்சுக்கோங்களேன். ஆனால் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாம் அப்படியே பார்த்தோம். இதெல்லாம் இருக்குது வீட்டில். சும்மா நான் இந்த செக்ஷன் காஸ்கோ வந்தேன்னா இதெல்லாம் பார்த்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃபுல் காஸ்கோ சுற்றிட்டு வந்தது. இது சுற்றுறனாலே ஒரு 2-3 மணி நேரம்லாம் பத்தாது. ஆக்சுவலாக ஒரு நாள் கூட ஃபுல்லாக சுற்றலாம். அந்தளவுக்கு பெரிய கடல் மாதிரி இருக்கிற கடை தான் இந்த காஸ்கோ.
அதுக்கப்புறம் இது வந்து ஹரிதா எடுத்து பார்த்துட்டு இருந்தா மசாஜ் பண்ணுறது, இப்போ நம்ம நெக் பெயின் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது வச்சு மசாஜ் எல்லாம் பண்ணலான்ட்டு சொல்லிட்டு இருந்தா. ஸோ இது வந்து $50 கிட்ட போட்டிருந்தது. அடுத்ததாக இது வந்து ஸ்டாண்ட் மிக்சர் தான். இதில் வந்து நம்ம பேக்கிங்க்கு மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய பேர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் நம்ம சப்பாத்தி பரோட்டா மாவெல்லாம் கூட இதில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இது வந்து ஸ்மூத்தி ஜூஸ் எல்லாம் போடுறதுக்கான மிக்சர் மாதிரி இருந்தது. நம்ம மிக்ஸி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. ஸோ எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு அப்படியே தலையில் கவுத்தி அரைச்சோன்னா நமக்கு ஸ்மூதி மாதிரி வந்துடும் போல். $99 அதோடய ப்ரைஸ் போட்டிருந்தது. இது தெரியல, பீஸ்ட் பிளெண்டர்னு போட்டிருந்தது. நானே இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது. அதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் அந்த கேபினட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டெய்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. மொத்தம் 9 பீஸ் இருக்குது. விலை வந்து ஐ திங்க் ஒரு $80 என்னவோ போட்டிருந்தது, $79 சம்திங் ஐயா. ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கண்டெய்னர் சூப்பராக இருந்தது. மேலே ஒரு பட்டன் மாதிரி இருந்து புஷ் பண்ணால் ஓப்பன் பண்ணுற மாதிரி நல்ல ஏர் டைட் கண்டெய்னராகவும் இருந்தது. ஸோ அடுத்து இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. 4 பீஸ் இருக்கிறது வந்து $29 போட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் இருந்தது. இதுக்கு பக்கத்தில் இருந்த இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா என்ன சொல்ல, ஹெவி கண்டெய்னர்ஸ், கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வித் டைட் லிட்டு, நம்ம என்ன வேணால் போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி சூப்பராக இருந்தது. ரொம்பவே சீல் ஆகிற மாதிரி இருந்தது. மேலே மூணு ஜார் தான், பட் $35 ப்ரைஸும் போட்டிருந்தது. ஸோ இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்தேன். அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா ரீயூசபிள் ஜிப்லாக் பேக் தான் அது. நம்ம ஸ்கூலுக்கு வந்து லன்ச்சுக்கு பசங்களுக்கு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இல்லை ப்ரெட்டு வந்து சாண்ட்விச் மாதிரி பண்ணி கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்து இது வந்து சைடில் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான் வித் லிட்டு. இதோட ப்ரைஸும் $13 கிட்ட போட்டிருந்தாங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கே. கண்டெய்னர் பிளாஸ்டிக்னால் சம்டைம் நசுங்கும் இல்லையா, இது வந்து நல்லா ஹெவியாக நல்லா ஸ்டடியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ பக்கத்துலேயே மிக்சிங் பவுல்ஸ் வித் லிட் இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. என்கிட்ட இதே மாதிரியே ஆக்சுவலாக இருக்குது. ஸோ இது வந்து $19 போட்டிருந்தது. இது வந்து கண்ணாடி கண்டெய்னர் வித் லிட், இதுவுமே சூப்பராக இருந்தது, நல்ல ஹெவியாக இருந்துச்சு. நம்ம முன்னாடி பார்த்தது வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் வித் லிட், இது வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வித் லிட் மாதிரி இருந்தது. அடுத்து இது வந்து கெட்டில், நம்ம வெந்நீரெல்லாம் போடுறதுக்கு, சீரக தண்ணியெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுவும் நல்ல ப்ரைஸ் தான், $29.99 போட்டிருந்தது. அடுத்து காஃபி மேக்கர் இருந்தது. காஃபி மேக்கரோட ப்ரைஸும் ஆல்மோஸ்ட் $80 கிட்ட இருந்தது. அப்புறம் நிறைய டைப்ஸ் இருந்தது அதுலேயே, இந்த கேப்பச்சினோலாம் போடுற மாதிரி கூட இருந்தது. அடுத்து இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே காஃபி டீ அதெல்லாம், இது வந்து ஃபுல்லாக அந்த காஃபி பவுடர் வைக்கிற இது இருந்தது. கனடாவில் பார்த்தீங்கன்னா இந்த டிமார்டன்ஸ் காஃபி தான் ரொம்ப ரொம்ப பாப்புலரான காஃபி. நம்ம எப்படி நரசூஸ் காஃபி, ப்ரூ காஃபி சொல்லுவோம், அந்த மாதிரி இங்கே வந்து அந்த டிமார்டன்ஸ் காஃபி ரொம்ப பாப்புலரான இது. அடுத்து நான் வந்து கிச்சன் ஐட்டம்லாம் பாத்திரம்லாம் இருக்கிற செக்ஷன் சைடு வந்துட்டேன் அப்படியே நடந்து. ஸோ இது வந்து கிச்சன் எய்ட் பிராண்ட் இருக்கிற பாத்திரம் தான். 10 பீஸ் இருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் $350 போட்டிருந்தாங்க. என்னடா இவ்வளோ விலையா, இவ்வளோ ப்ரைஸியாக இருக்கேன்னு பார்த்தா அந்த ஒவ்வொரு பாத்திரமும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவி பாட்டம் அண்ட் ரொம்ப ஹெவி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ஃபுல்லாகவே. கிச்சன் எய்ட் பிராண்ட் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், பட் குவாலிட்டியாகவும் இருக்கும். நம்ம ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினோன்னா ரொம்ப வருஷம் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் இந்த பாத்திரம் வாங்கி ட்ரை பண்ணதில்லை. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு பக்கத்துலேயே நான்ஸ்டிக் குக்வேர் செட்டும் இருந்தது. அது வந்து $249 கிட்ட போட்டிருந்தது. பட் நார்மல் அந்த நான்ஸ்டிக் கோட் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருந்தது. ரொம்ப குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து 10 பீசஸ் இருக்கிறது. இதில் அந்த மூடியில் பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு, பாஸ்தா வடிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டு சைஸில் அந்த ஹோல்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த லிட்டும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்து இது வந்து இந்த சைனீஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த ஸ்டிக் வச்சு அந்த மாதிரி பவுல் செட்டு தான் இருந்தது. கூட அந்த சாப்ஸ்டிக்கும் சேர்த்து இருக்கிற மாதிரி இருந்தது. ஐஃப்யூஸ் அப்படின்னு போட்டிருந்தது, இன்ஃப்யூஸ் அப்படின்னு போட்டிருந்தது அதோட பேர். எண்ணெய் திடீர்னு காணாமல் போயிடுச்சு. ஸோ இது வந்து $30 ப்ரைஸ் போட்டிருந்துச்சு. நான் அப்படியே அந்த லைனில் என்னென்ன இருந்ததுங்கிற ஷேர் பண்ணுறேன்.
அடுத்து இது வந்து ரொம்ப ஹெவியான அந்த டச் அவன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேஸ்ட் அயனில் இருக்கிற பாத்திரம் தான். இது வந்து நம்ம ஸ்டவ் மேலேயும் வச்சு குக் பண்ணலாம், அவனுக்குள்ளேயும் வச்சு குக் பண்ணலாம். நம்ம பிரியாணிலாம் பண்ணும்போது லேயர் லேயராக பண்ணிட்டு தம் போடுறது வந்து அவனுக்குள்ளே போட்டோன்னா ரொம்ப சூப்பராக வருங்க இந்த பாத்திரத்தில். ஸோ இது வந்து நல்லா ஹெவியாக அடி பிடிக்காமல் இருக்கும். அடுத்து அப்படியே என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன். வாட்டர் பாட்டில், அப்புறம் சால்ட் அண்ட் பெப்பர் கிரைண்ட் பண்ணுறது இருக்குது, அதுக்கப்புறம் சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. இப்போ ஈஸ்டர் வரப்போகுது இல்லையா, அதனால இங்கே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறையா டாய்ஸும் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 4 செட்டு இருந்தது. 4 செட்டு வந்து $17 எவ்வளோ போட்டிருந்தது, ப்ரைஸ் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இதே மாதிரி என்கிட்ட ஒரு செட்டு இருக்குது, ப்ளூ கலர் பாக்ஸஸ் 4 செட்டு இருக்குது. நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து என்னென்னா கிளவர் மேடுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பிரித்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற டைமில் நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா இடத்த அடைக்காமல் இருக்கும். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குங்க. என்கிட்ட இது ஒன்று இருக்குது, என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது, ரொம்ப வருஷமாக அது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா, நம்ம காருக்கெல்லாம் விண்ட்ஷீல்ட் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இங்கே வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல -20-25 போகிறதுனால இந்த ஃப்ளூயிட் தான் நம்ம வந்து அந்த விண்ட்ஷீல்டு வாஷருக்கு யூஸ் பண்ணணும். அந்த ஃப்ளூயிட் எடுத்தாச்சு, அது இப்போ நான் வீட்டுக்கு தேவைங்கிறதுனால அது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் கார்லிக் பார்த்திங்கன்னா காஸ்கோவில் நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்குங்க. இது வந்து ஸ்பெயின்லேருந்து வர கார்லிக். இந்த பூண்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், 1 கிலோ $8.99. கொஞ்சம் விலை அதிக மாதிரி தான் தெரியும், பட் நம்ம நார்மல் க்ரோசரி ஸ்டாப்பில் போய் ஷாப்பில் போய் வாங்குறதுக்கும் காஸ்கோவில் வாங்குறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம இந்த மாதிரி கார்லிக் வந்து 3 பீஸ் இருக்கும், நார்மல் க்ரோசரி ஸ்டோரில் பார்த்திங்கன்னா $3 கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் இருந்தது. உருளைக்கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு சமைக்கிற அளவுக்கு தேவைப்படுற மாதிரி 10 கிலோ 5 கிலோ அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து இது என்னென்னா, காலிஃப்ளவரில் செஞ்ச பீட்ஸா க்ரஸ்ட்டு தான் இது. பீஸா செய்கிறதுக்கு சீஸு சாஸு எல்லாமே இதுலேயே இருக்கும். ஆக்சுவலாக ஒரு கிட்டு மாதிரி இருக்கும், அதை நம்ம வாங்கிட்டு வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யலாம். இது வந்து ஸ்நாக்ஸு, நம்ம ஒரு பொறி உருண்டை மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு. ஸ்கூலுக்கு பசங்களுக்கு இதிலிருந்து ஒரு பேக் அப்படியே லன்ச் பேக்கில் போட்டு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இது வாங்கலை. ஸோ இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறது தான், இண்டிவிஜுவல் பேக்கிங்கில் அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ப்ரெட் வந்து மல்டிக்ரெயின் ப்ரெட்டில், இந்த ப்ரெட்டு நிஜமாகவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி செக்ஷன் தனியாக இருக்கும், ஃபுல்லாக வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் இருக்கும். நான் வந்து மஷ்ரூம் வாங்கினேன். இங்கே வந்து இந்த மஷ்ரூம் ப்ரௌன் கலரில் இருக்கிற மஷ்ரூம் வந்து ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி பீன்ஸும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். $5.49 தான் ப்ரைஸுமே, ரீசனபிள் ப்ரைஸ் தான். அந்த செக்ஷன்லேருந்து வெளியே வந்தோன்னா ஃபுல்லாக பேக்கிங் ஐட்டம் தான் நிறையா இருக்கும். நான் எப்போயாவது வாங்குவேன். ஹரிதாக்கு இந்த வாட்டி இந்த கேரட் கேக்கு வாங்கியே அவனு ஒத்த காலில் நின்று அடம்பிடிச்சி வாங்கினான். அதுக்கப்புறம் நிறையா குக்கீஸும் இருந்தது. சரின்னு நாங்கள் வந்து இந்த செக்ஷனில் வெறும் அந்த கேரட் கேக் மட்டும் ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிட்டோம். இது வந்து 3 types ஆஃப் குக்கீஸ் இதில் இருந்தது. சாக்லேட்டு, டபுள் சாக்லேட்டு, அதுக்கப்புறம் நட்ஸு போட்டு இருக்கிற பிஸ்கெட்ஸ் எல்லாம் இருந்தது. இதுதான் நான் சொன்னேன், கேரட் கேக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. சரினா அது ஒரே ஒரு இது வாங்கிட்டு, வீட்டுக்கு பேப்பர் டவல் தேவைப்பட்டுச்சு, சரினா அதுவும் 2 பாக்ஸ் வாங்கிக்கிட்டோம். வாங்கிட்டு ஐஸ்கிரீம் செக்ஷனுக்கு வந்தோன்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருந்தது. இப்போ எங்களுக்கு இன்னும் ஆக்சுவலாக சம்மர் வரலை, ஆனால் வரப்போகுது. சரினா ஒரே ஒரு பாக்ஸு வெண்ணிலா ஐஸ்கிரீமும் வாங்கினோம். அதுவுமே ஆக்சுவலாக $6.99 தான், வெளியில் வாங்கினா இதை விட $2 அதிகமாக இருக்கும். ஸோ நாங்கள் இங்கேயே எல்லாம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்வீட்கார்ன் வாங்கினேன். ஃப்ரோசன் தான் மோஸ்ட்லி இங்கே கிடைக்கும் எங்களுக்கு. சரினா அது ஒரு பேக் வாங்கிக்கிட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேப்பிள் சிரப் வந்து கனடாவில் ரொம்ப பாப்புலரான தேன் மாதிரியே இருக்கும். இது மேப்பிள் ட்ரீலேருந்து எடுக்கிறது தான். ஸோ அதுவும் அங்கே பார்த்தேன், பியூர் இது மேப்பிள் சிரப் அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து அதுக்கு பக்கத்துலேயே தேனும் இருந்துச்சு, 3 பேக் இருக்கிற தேன் இது. ஸோ இதெல்லாம் அப்படியே நான் அந்த செக்ஷன் வந்து அப்படியே ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஜாம், சீரியல், அதுக்கப்புறம் ஆல்மண்ட் பட்டர், மிக்சர் நட்ஸ் பட்டர் இதெல்லாமே இருந்தது. இதை தாண்டி வந்தோன்னா ஃபுல்லாக பருப்பு வகைகள்லாம் இருந்தது. மைசூர் பருப்பு, கொண்டக்கடலையெல்லாம் நல்ல ப்ரைஸ்லேயே இருந்தது. நான் ஆல்ரெடி நான் வாங்கினது வீட்டில் இருக்குங்கிறதுனால எதுவும் வாங்கலை.
கேனடாவில் காஸ்கோவில் பார்த்தீங்கன்னா கீனோவான்னு சொல்லுவாங்க, அது வந்து சீமை திணைன்னு தமிழில் சொல்லுவாங்க. நமக்கு இங்கே வந்து திணையோ வரகோ கிடைக்கல அப்படின்னா இந்த கீனோவா நமக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுவும் காஸ்கோவில் ஆர்கானிக் கீனோவாவே பார்த்தீங்கன்னா 2 கிலோ வந்து $13 தான் ப்ரைஸு. இது வந்து நல்ல ப்ரைஸ் ஆக்சுவலாக. நீங்கள் காஸ்கோ போகிறீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாமே பண்ணலாம், சூப்பராக வருங்க. நம்ம சேனலில் இதோட ரெசிபிஸ் நிறையா இருக்குது. இதோட நம்ம ஷாப்பிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடையையும் சுற்றிட்டு எல்லாத்துக்கும் பில் போட்டுட்டு நாங்கள் கடையிலேருந்து வெளியே வந்துட்டோம். வேணுங்கிறத மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோங்க. காரில் நான் சொன்ன இந்த பாக்ஸ் தான் வச்சுருப்பேன். நம்ம யூஸ் பண்ணும்போது எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வாங்குகிற திங்ஸ் எல்லாத்தையும் காருக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஒன்ஸ் இது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு திரும்பவும் இந்த பாக்ஸை அப்படியே நம்ம என்ன சொல்ல ஃபோல்டு பண்ணி வச்சோன்னா இடத்த அடைக்காமல் இருக்கும். காஸ்கோ கடை பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலையும் இருக்காது. எங்கள் வீட்டிலருந்தே ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் டிரைவ் பண்ணிட்டு தான் இந்த கடைக்கு வரணுங்க. ஹரிதா இப்போ லைசன்ஸ் எடுத்துட்டதுனால அவள் ஒரு டிரைவ் போகலான்னு சொன்னால் சரின்னு நாங்கள் அப்படியே கிளம்பி வந்தோம். ரிட்டர்ன் போகும்போது ஃபுல்லாக ஹரிதா தான் டிரைவ் பண்ணிட்டு வந்தா. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த காஸ்கோ ஷாப்பை வந்து கவர் பண்ணி வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.